நம்ம ஒரு புக்கை வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய விஷயத்தை பார்த்துட்டு தான் அந்த புக்கை வாங்குவோம் அப்படி நம்ம பார்க்குற விஷயத்துலேயே ரொம்ப முக்கியமான முதல் விஷயம் என்னென்னா அந்த புக்கோட டைட்டில் நான் பார்த்த புத்தகத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டைட்டில் இருக்கிற புக்னால் ஹவு டு ஸ்டாப் வரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அப்படின்னு டேல் கார்னி எழுதின ஒரு புக் தான் டேல் கார்னிங் நினச்சிருந்தா கவலைப்படுறதை நிறுத்திட்டு எப்படி சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு எழுதியிருக்கலாம் இல்லைனா கவலைப்படுறத நிறுத்திட்டு எப்படி வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு அவர் அந்த புத்தகத்துக்கு டைட்டில் வச்சுருக்கலாம் ஆனால் அவர் என்ன டைட்டில் வச்சுருக்காருன்னா கவலைப்படுறதை நிறுத்திட்டு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறது எப்படி அப்படின்னு வச்சிருக்கிறார் ஸோ இதுலேருந்து அவர் என்ன சொல்ல வரார்னா கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோன்னா நம்ம வாழ்க்கையவே நம்ம வாழ்கிறது இல்லை எப்போ கவலைப்படுறதை நிறுத்துறோமோ அப்போ தான் நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்ல வராரு இந்த டைட்டிலுக்கு இந்த புத்தகம் ஜஸ்டிஃபிகேஷனை கொடுத்துருக்கான்னா ரொம்பவே சிறப்பாக கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும் இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த புத்தகத்தோட சம்மரியை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறீங்கன்னா கவலையை பற்றின அடிப்படையான சில விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க கவலைப்படும் போது அந்த கவலையை எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுப்பீங்க தொடர்ந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த கவலைப்படுற ஹேபிட்லேருந்து எப்படி வெளியே வருது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுப்பீங்க கவலைப்படாமல் இருக்கணுன்னா எப்படிப்பட்ட ஆட்டிடியூட எப்படிப்பட்ட மைண்ட் செட்டை எப்படிப்பட்ட திங்கிங் வேவை நம்ம வச்சிருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுப்பீங்க கடைசியாக அந்த கவலையை எப்படி தோற்கடிக்கிறது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுப்பீங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நிறைய புத்தகத்தோட சம்மரி அப்லோட் பண்ணுவோம் நான் படித்ததில் எனக்கு பிடிச்ச விஷயத்தை அவங்க கூட ஷேர் பண்ணிப்பேன் நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கை உங்களுக்கு ரெக்கமெண்டும் பண்ணுவேன் அதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுவோம் முதல்ல கவலையை பற்றின சில அடிப்படையான விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டாங்கணும் நம்ம கவலைப்படாமல் இருக்கணும்னா அதுக்கு ஒரு பேசிக்கான ரூல் இருக்குது அது என்னன்னா தொலைவில் திம்மா தெரிகிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது நம்ம கையில் கிளியராக என்ன இருக்கோ அதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் இதுலேருந்து டேல்காரிங்க என்ன சொல்ல வர்றாருன்னா நம்ம எதிர்காலத்தில் நடக்க போகிற ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயத்த தவற விட்டால் தான் அதிகமாக கவலைப்படுவோம் அப்படின்னு சொல்கிறாரு இதை புரிய வைக்க ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ தான் நம்ம காலேஜ்க்குள்ளே என்ட்ரு உள்ளே போகும்போது நம்ம நாலு வருஷம் படித்து முடிச்சோன்னா நமக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாலோ இல்லை இயர் எண்டில் நமக்கு ஒரு எக்ஸாம் வருமே அதை நம்ம கிளியர் பண்ணுவோமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாலும் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம் அதுக்கு பதிலாக இன்றைக்கி நான் என்ன செய்யணும் பாடத்தை ஒழுங்காக கவனிக்கணும் அப்படின்ற முடிவு எடுத்து பாடத்தை ஒழுங்காக கவனிச்சா நம்ம கவலைப்படவே மாட்டோம் எதிர்காலத்தில் கவலைப்பட வேண்டிய தேவையும் நமக்கு ஏற்படாமல் இருக்கும் ஸோ நீங்கள் என்ன சொல்கிறாருன்னா மனிதர்கள் பண்ணுற மிகப்பெரிய தவறு வாழ்க்கையை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறது தானா எதிர்காலத்தை பற்றி எதோ யோசிச்சுக்கிட்டு எதிர்காலத்தை பற்றி அதிகமாக ட்ரீம் பண்ணிக்கிட்டு இல்லை கவலைப்பட்டுக்கிட்டே இருந்துட்டு இன்றைக்கி என்ன செய்யணுன்றதை பற்றி அவங்க யோசிக்கிறதே இல்லை அப்படின்றாரு ஆனால் நம்ம என்ன செய்யணுன்னா இன்றைக்கி என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி தான் அதிகமாக யோசிக்கணும் இன்றைக்கி நம்ம என்ன செய்யணுமோ அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா இதுதான் டேல் கார்னிகி லிவிங் இன் டே டைட் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து கவலையை விட்டு நம்ம வெளியே வரணும்னா அதுக்கு ஒரு மேஜிக் ஃபார்முலா இருக்குது நமக்கு நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு துக்கமான விஷயம் நடந்துருச்சு அதுலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு முதல் படி என்னன்னா அப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்றத அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் நம்ம நிறைய பேர் அதுலேருந்து வெளியே வராமல் தவிக்கிறதுக்கு என்ன காரணம்னா எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனாலையோ இல்லை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிட்டே இருக்குன்னு யோசிக்கிறதுனால மட்டும்தான் ஸோ அதுக்கு பதிலாக அதுலேருந்து வெளியே வரணுன்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரு மேஜிக் ஃபார்முலா தான் அக்செப்டன்ஸ் இப்படி எனக்கு நடந்துருச்சு அப்படின்றத ஏற்றுக்கிறது தான் கவலையிலேருந்து வெளியே வர்றதுக்கான மேஜிக் ஃபார்முலா கடைசியாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம் கவலை நம்ம ஏன் படக்கூடாது கவலை நமக்கு என்ன தரும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும் கவலைப்படுறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப பெரிய பாதிப்பை தரும் டெயில்கார் நீங்கள் என்ன சொல்கிறாருன்னா நம்ம கவலைப்படாமல் இருக்கணும் கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வேணுன்றத ஒரு லக்ஸரியாக பார்த்துக்கிட்டு இருக்கோமா கவலைப்படாமல் இருக்கிறது எப்படின்னா நமக்கு ஒரு பெரிய வீடு வேணும் ஒரு கார் வேணும் நிறைய பணம் வேணும்னு ஆசைப்படுறதுக்கு ஈக்குவலாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் கவலை இல்லாத வாழ்க்கை வேணும்னு நம்ம ஆசைப்படுறது தினமும் நம்ம மூச்சு விடணும்னு ஆசைப்படுறதுக்கு சமமா எப்படி தினமும் மூச்சு விட்டால் தான் உயிர் வாழ முடியுமோ அதே மாதிரி தான் கவலைப்படாமல் இருந்தால் தான் உயிர் வாழ முடியும் இதை புரிஞ்சுக்கணுன்னா நான் ஆல்ரெடி இந்த புக்கிலேருந்து டெவலப் பண்ண ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் கவலை நமக்கு என்ன செய்யும் அப்படின்றத பத்தி அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் அந்த வீடியோட லிங்கை தரேன் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்க இப்போ நம்ம கவலையை பற்றின சில அடிப்படையான விஷயங்களை பார்த்தோம் அடுத்து நமக்கு ஒரு கவலை வரப்போ அதை எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்றத பத்தி பார்ப்போம் கவலைன்னு மட்டும் இல்லை எந்த ஒரு ப்ராப்ளமையும் இப்படி தான் அனலைஸ் பண்ணணும் ஒரு ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணுறதுக்கான நாலு ஸ்டெப்பை டெயில்கார்னிங்க சொல்கிறார் முதல்ல அந்த ப்ராப்ளம் சம்மந்தப்பட்ட ஃபேக்ட்ஸை கலெக்ட் பண்ணணும் அடுத்து அந்த ஃபேக்ட்ஸை அனலைஸ் பண்ணணும் மூணாவது அப்படி அனலைஸ் பண்ணதை வச்சு ஒரு டெசிஷன் எடுக்கணும் நாலாவது நம்ம டிசைட் பண்ணதை செயல்படுத்த ஆரம்பிக்கணும் இப்படி தான் ஒரு கவலையையும் நம்ம அனலைஸ் பண்ணணுமா முதல்ல நம்ம எதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத தெளிவாக யோசித்து கண்டுபிடிக்கணும் ரெண்டாவது அந்த விஷயத்துக்கு நம்மளால் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்றத யோசிக்கணுமா மூணாவது அப்படி நம்மளால் செய்ய முடிஞ்ச எல்லா விஷயத்துலையும் இருக்கிறதுலேயே பெஸ்ட் என்ன அப்படின்ற டெசிஷனை எடுக்கணும் நாலாவது அப்படி நம்ம தேர்ந்தெடுத்த விஷயத்தை இம்மிடியட்டாக செய்ய ஆரம்பிக்கணுமா ஸோ இப்படி தான் ஒரு கவலையை நம்ம அனலைஸ் பண்ணணும் கார்னிங் சொல்கிறார் அடுத்து நம்ம சில பேர் பார்த்துருப்போம் தொடர்ந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அதிகமாக கவலைப்படுற அந்த ஹேபிட்டை எப்படி பிரேக் பண்ணுறது நம்மள சில பேர் ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி தொடர்ந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு நாளும் கவலைப்படுவோம் அது ஒரு ஹேபிட் மாதிரியே நமக்கு ஃபார்ம் ஆகிடும் இந்த ஹேபிட்டை எப்படி பிரேக் பண்ணுறது டேல்கார்னிக்கு ஒரு சீக்ரெட்டாக சொல்கிறாங்க இவ்வளவு நேரம் நம்ம கவலைப்படாமல் இருக்கிறது எப்படி அப்படின்னு தான் பேசிக்கிட்டே இருந்தோம் ஆனால் முதல்ல கவலைப்படுறது எப்படி அப்படின்றத பற்றி பார்ப்போம் இந்த கவலைப்படுறது எப்படின்றதுக்கு தான் ஒரு சீக்கிரட்டாக டெயல்காரனி சொல்கிறாரு நம்ம தொடர்ந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணுன்னா முதல்ல கவலைப்படுறதுக்கான நேரம் நமக்கு இருக்கணுமா நிறைய ஃப்ரீ டைம் இருந்தால் மட்டும்தான் நம்ம தொடர்ந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போமா ஸோ கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்கணும் ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணுமா இது மட்டும் இல்லாமல் நம்ம கவலைப்படுற ஹேபிட் நமக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு மூணு காரணம் இருக்கான் அந்த மூணு காரணத்தையும் எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றதையும் டெயில்காரனி சொல்கிறாரு முதல்ல நம்ம தொடர்ந்து கவலைப்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் எதிர்காலத்தை நினச்சி ஏதோ ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணிக்கிட்டு இது நடந்துருமோ நடந்துருமோன்னு தொடர்ந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போமா ஸோ இந்த மாதிரி ஒரு கவலையை நம்ம பிரேக் பண்ணுறதுக்கு என்ன செய்யணுன்னா நம்ம இமேஜின் பண்ணிக்கிற விஷயம் எந்த ஒரு விஷயத்தை நினச்சி நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோமோ அது நடக்கிறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்குதுன்னு யோசிக்க சொல்கிறார் அப்படி யோசித்தாலே அந்த கவலையை நம்ம ஈஸியாக பிரேக் பண்ண முடியுமா ரெண்டாவது ஒரு உண்மையாகவே ரொம்ப துக்கமான விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கும் அப்படிப்பட்ட விஷயத்தை நினச்சி நம்ம தொடர்ந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம் ஸோ இதை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கான் அது என்னென்னா அப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அது கூட குவாப்ரேட் பண்ணுறது தான் குவாப்ரேட் வித் இன்னவிட்டபுள் அப்படின்னு டெல்கார் நீக்கி சொல்கிறாரு மூணாவது நம்ம கடந்த காலத்தில் நம்ம ஏதோ ஒரு தவறு பண்ணியிருப்போம் அந்த தவறை நினச்சி தொடர்ந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம் ஸோ நம்ம பண்ண தவறை நினச்சி நம்ம கவலைப்படக்கூடாதுன்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது அந்த தவறுலேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு நம்மளை நம்ம மாற்றிக்க ஆரம்பிக்கணும் ஸோ பாஸ்ட்டை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாதுன்னா பாஸ்ட்லேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு நம்மளை மாற்றிக்கிட்டோன்னா அதை பற்றி நம்ம பெருசாக தொடர்ந்து கவலைப்படவே மாட்டோம் ஸோ நம்ம கவலைப்படுற ஹேபிட்டை பிரேக் பண்ணுறதுக்கு இந்த விஷயத்தை தான் டெலி கார்டையும் சொல்கிறார் அடுத்து நம்ம கவலையே படக்கூடாது அப்படின்னா எப்படிப்பட்ட மைண்ட் செட்டை வளர்த்துக்கணும் எந்த மாதிரி ஆட்டிடியூடை நம்ம சூஸ் பண்ணணும் ஒரு சில ஆட்டிடியூடை நம்ம டெவலப் பண்ணிக்கிறது மூலியமாக கவலையே இல்லாத வாழ்க்கையை ஈஸியாக வாழ்ந்துட முடியும் இதில் டேல் கார்னிகி நிறைய விஷயத்த சொல்லியிருக்காரு ஆனால் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச அஞ்சு விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் முதல்ல மனுஷன் அவன் எதை பற்றி அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கானோ அதுவாக தான் மாறுறான் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க நம்மள்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா சரியான எண்ணங்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற பிரச்சனை மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நிம்மதி வேணும்னா இந்த உலகத்தில் யாராலையுமே அதை உங்களுக்கு கொடுக்கவே முடியாது நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீங்க அப்படின்னு நினச்சா மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் ஆப்ரகாம் நீங்கள் என்ன சொல்கிறாருன்னா வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற எல்லா நபர்களும் அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் ஸோ வாழ்க்கையில் நீங்களும் கவலைப்படாமல் சந்தோஷமாக வாழணுன்னா அப்படிப்பட்ட விஷயம் உங்கள்கிட்ட இருக்குன்னு முதல்ல நம்புங்க அப்படிப்பட்ட எண்ணத்தை உங்கள் ம மைண்டுக்குள்ளே ஓட்டிக்கிட்டே இருங்க ரெண்டாவது உங்களுடைய எதிரியை முதல்ல மன்னிக்க ஆரம்பிங்க என் எதிரி எனக்கு இதை பண்ணிட்டார் அதை பண்ணிட்டார் அவர் எப்படி நான் மன்னிக்கிறது அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா உங்கள் எதிரியை மன்னிக்கிறது அவருடைய நல்லதுக்காக கிடையாது உங்களுடைய நல்லதுக்காக தான் எப்போ உங்களுடைய எதிரியை நீங்கள் மன்னிக்கிறீங்களோ அப்போ தான் அவரை பற்றி யோசிக்கிறத நிறுத்துவீங்க உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபரை பற்றி யோசிக்கிறது தான் கவலைப்படுறதுக்கான ஒரு சிறந்த வழி அப்போ அவரை பற்றி யோசிக்காமல் இருக்கணுன்னா உங்கள் எதிரியை நீங்கள் மன்னிச்சாகணும் எதிரியை எப்படி மன்னிக்கிறது ஒரு ஈஸியான வழி இருக்குது உங்கள் எதிரியை விட ஏன் உங்களை விட ஒரு மிகப்பெரிய கோல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்கள் எதிரியை பற்றி யோசிக்கிறதுக்கெலாம் உங்களுக்கு நேரம் இருக்கவே இருக்காது இல்லைனா ஒரு சில நம்பிக்கைகளை நீங்கள் எடுத்துக்கலாம் மனுஷனாக பிறந்த எல்லாரும் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அந்த தப்புக்கான தண்டனையை எப்படியாவது அனுபவிச்சிருவாங்கன்ற மாதிரியான நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுன்னா உங்கள் எதிரி பண்ண தப்புக்கெலாம் நீங்கள் இருக்க மாட்டீங்க அவங்க மேலே கோவப்பட மாட்டீங்க அவங்களுக்கான தண்டனை உங்களுக்கு கிடச்சிரும்னு நம்பிட்டு நீங்கள் மூவான் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க மூணாவது அன்பையும் நன்றி உணர்வையும் எப்போவுமே அடுத்தவங்கள்ட்ட கேட்காதீங்க டிமேண்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் இந்த உலகத்தில் லவ்வையும் கிராட்டிட்யூடையும் கேற்று பெற்ற ஒரு நபர் கூட கிடையாது இன்னொரு சீக்கிரட் சொல்கிறேன் ஏதோ ஒரு ஆளுக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்க அப்படிப்பட்ட ஆள் ஒரு மனுஷனாக இருந்தாருன்னா அந்த உதவியை மறக்கிறது ரொம்பவே நேச்சுரலான விஷயம் ஸோ இந்த லவ் அண்ட் கிராட்டிடியூடை எப்படி தான் நான் பெறுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது நீங்கள் அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்குறது மூலிமா மட்டும்தான் ஸோ லவ் அண்ட் கிராட்டிடியூடை அடுத்தவங்கள்ட்ட டிமாண்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் கேட்ட விஷயம் எப்போ உங்களுக்கு கிடைக்கலையோ அப்போ நீங்கள் கவலைப்பட ஆரம்பிச்சிருவீங்க ஸோ அதுக்கு பதிலாக இந்த ரெண்டு விஷயத்த அடுத்தவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிங்க நீங்கள் கேட்காமலே அது உங்களுக்கு திரும்பி வர ஆரம்பிச்சிடும் நாலாவது உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குன்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு குடிக்கிறதுக்கு சுத்தமான தண்ணியும் சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடும் படுத்து தூங்குறதுக்கு ஒரு இடமும் இருந்தால் வாழ்க்கையில கவலைப்படுறதுக்கான தகுதியே உங்களுக்கு இல்லைன்னு டேல்காண்டிக்கு சொல்றார் மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே ரெண்டு எய்ம் தான் இருக்கணுமா முதல் எய்ம் நான் ஆசைப்படுற எல்லா விஷயத்தையும் அடையணும்னு நினைக்கிறது ரெண்டாவது எய்ம் அப்படி அடைகிற விஷயத்த என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறது உலகத்துல பிறந்த ரொம்பவே சொற்பமான ரொம்ப ரொம்ப புத்திசாலியான நபர்கள் மட்டும்தான் இந்த ரெண்டாவது விஷயத்த செய்கிறாங்களாம் நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்னா ஏதோ ஒரு விஷயத்த ஆசைப்படுறோம் அது கிடச்சதுக்கப்புறம் அடுத்து கிடைக்காத ஒரு விஷயத்து மேலே ஆசைப்படுறோம் அது கிடச்சதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த மேலே ஆசைப்படுறோம் எப்போவுமே நமக்கு கிடைச்ச விஷயத்தை என்ஜாய் பண்ணுறதுக்கான நேரத்தை நமக்கு கொடுக்கறதே கிடையாது இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்படுறதுக்கு தான் நம்ம அதிகமான நேரத்தை செலவழிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள் என்றைக்கோ ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் கிடச்சிடாதான்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இப்போ உங்கள்கிட்ட எத்தனை இருக்குது ஏன் அதை பற்றிலாம் சந்தோஷப்படாமல் இப்போ உங்கள்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்த பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க கடைசியாக உங்கள் வாழ்க்கையை உங்கள் கையில் ஒரு லெமனை கொடுத்தா அதை வச்சு லெமனேட் பண்ணுறது எப்படின்றத நீங்கள் கற்றுக்கிட்டே ஆகணும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில கெட்டது நடந்துக்கிட்டே தான் இருக்கும் கெட்ட விஷயங்கள் நடக்காத ஒரு வாழ்க்கைன்றது கட்டையவே கிடையாது அப்போ அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாதுன்னா அந்த கெட்ட விஷயத்துலையும் எப்படி ஒரு நல்லதை கண்டுபிடிக்கிறதுன்றத நம்ம கற்றுக்கிட்டாகணும் உலகத்தில் இருக்கிற முட்டாள்கள் கூட அவங்க வாழ்க்கையில நடக்கிற நல்ல விஷயத்துலேருந்து நல்லதை எடுத்துக்க முடியும் ஸோ புத்திசாலியாக இருக்கிற நம்ம நம்ம வாழ்க்கையில நடக்கிற கெட்டதுலேருந்து எப்படி நல்லதை எடுக்கிறது அப்படின்றத கற்றுக்கிட்டே ஆகணும் அந்த ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டாலே நம்ம கவலைப்படாமல் ஒரு வாழ்க்கையை நடத்த முடியும் ஸோ இந்த அஞ்சு ஆட்டிடியூடை நீங்கள் அடாப்ட் பண்ணாலே கண்டிப்பாக உள்ளால் கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை ஈஸியாக வழிநடத்த முடியும் கடைசியாக நம்ம எப்படி கவலையை தோற்கடிக்கிறது அப்படின்றத பற்றி பார்ப்போம் கவலையை தோற்கடிக்கிறதுக்கு டேலுக்கா இன்னைக்கு ஒரு விஷயத்த நமக்கு தரார் அவருடைய சின்ன வயசில் அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டாராம் அவங்களுடைய அப்பா அம்மாவால் அவரை படிக்க வைக்கக்கூட முடியலையா ஸோ சின்ன வயசில் அவர் வீட்டு பக்கத்தில் இருந்த ஃபார்மில் வேலை செய்கிற சுச்சுவேஷனில் கூட அவர் இருந்திருக்கார் ஸோ அப்படி இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா அவருக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயத்தை விட்டுட்டு போனதாக அவர் சொல்கிறார் அந்த ஒரு விஷயம் என்னென்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு அவர் சொல்கிறார் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியிலருந்து அவர் ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டாராம் மனுஷனோட பர்பஸ் அவனுடைய வாழ்க்கையை வாழ்கிறது தானே தவிர அந்த வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறது இல்லை அப்படின்னு ஸ்பிரிச்சுவாலிட்டி அவருக்கு சொல்லி கொடுத்துச்சான் இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் டேல்கார் அன்னைக்கு வாழ்க்கையில் பல விஷயத்தை பற்றி கவலைப்படுறத நிறுத்திட்டாரான் ஏன்னா நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஏன் எனக்கு நடக்குது இப்படி மட்டும் எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குது அப்படின்லாம் யோசிக்காமல் அதை அனுபவ கடந்து போயிட்டே இருந்தாராம் கவலைப்படாமல் இருந்தாராம் ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டியை பழகணும் அப்படின்னு டேல்கார்னிக்கி சொல்கிறார் ஸோ எந்த ஒரு மதத்தையும் அவர் சொல்லலை மதத்துக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல விஷயம் ஸ்பிரிச்சுவாலிட்டி அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் அவர் சொல்கிறார் கடைசியாக டேல்கார்னிகி சில டைப் ஆஃப் கவலையை சொல்லி அதெல்லாம் எப்படி உடைக்கிறது அப்படின்றத நமக்கு சொல்லி தந்துக்கிட்டு இருக்காரு உதாரணத்துக்கு ஒரு மேரேஜில் வர கவலையாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்னால் வர கவலையாக இருக்கட்டும் ஒரு நல்ல ஜாப் கிடைக்கல அப்படின்ற கவலையாக இருக்கட்டும் இதெல்லாம் எப்படி தைக்கிறது அப்படின்றத நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு இந்த புத்தகத்தோட கடைசி பகுதியில் அப்படி சொன்ன விஷயத்தில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குது அதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் அது என்னென்னா நம்மளை அடுத்தவங்க அந்த மூணாவது மனுஷங்க கிரிட்டிசைஸ் பண்ணிடுவாங்களோ அவங்க என்ன சொல்லிவிடுவாங்க அப்படின்றத பற்றி நம்ம கவலைப்படுறத உடைக்கிறதுக்கு நிறைய விஷயத்த டெயில்காரையும் சொல்லியிருந்தாரு அப்படி சொன்ன விஷயத்தில் வரி ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சுன்னு நான் நினச்சேன் அது என்னென்னா நம்ம அப்படி கவலைப்படுற அந்த மூணாவது நபர் அவர் நம்மளை என்ன சொல்லிடுவாரோ அப்படின்னு கவலைப்படுற அந்த நபர் அவருக்கு ஒரு தலைவலி வரப்போ நீங்கள் செத்து போனால் கூட அந்த தலைவலியை பற்றி தான் அதிகமாக யோசிப்பார் அப்படின்னு டெல்கார் நீங்கள் சொல்கிறார் இதை யோசித்து பார்த்தா உண்மை தான் ஏதோ ஒரு மூணாவது நபர் நம்மளை பற்றி என்ன சொல்லிடுவாரோன்னு நம்ம கவலைப்படுறோம் ஆனால் உண்மையாக அவருக்கு ஒரு தலைவலி வரப்போ நம்ம செத்து போயிட்டோம்னா கண்டிப்பாக அவர் அவருடைய தலைவலியை பற்றி தான் யோசிப்பார் ஸோ அப்படிப்பட்ட நபர் என்ன சொன்னால் நமக்கு என்ன அவர் என்ன சொன்னால் அதை பற்றி நம்ம ஏன் கவலை கவலைப்படணும்னு நினச்சா இந்த கவலையை ஈஸியாக உடச்சி எஞ்சிடலாம் ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கணும் நான் சொன்ன மாதிரி சில இடங்களில் ஸ்பிரிச்சுவாலிட்டியாக அவர் பேசியிருப்பார் ஒருவேளை நீங்கள் ஒரு ஏத்திஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா அப்போ கூட இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கலாம் ஏன்னா அவர் எந்த ஒரு மதத்தையும் அடாப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் அவர் சொல்லவே இல்லை மதத்துக்குள்ளே இருக்கிற ஒரு பகுதி ஸ்பிரிச்சுவாலிட்டி அது நல்லதுன்னு அவர் நம்புறாரு ஸோ அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றி அவர் நல்லதாக பேசியிருக்காரு ஸோ எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படின்லாம் அவர் எதையுமே சொல்லலை ஸோ ஏத்திஸ்ட்டாக இருந்தால் கூட இந்த புக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான புக் கண்டிப்பாக நீங்கள் இதை படித்தே தான் ஆகணும் ஸோ கடைசியாக இந்த புக்கில் ஒரு இடத்துல எனக்கு ரொம்ப அஃபென்சிவாக தோணுச்சு ஸோ இந்த புக்கா அப்படின்றது எனக்கு ரொம்பவே சரியாக ஞாபகம் இல்லை ஏன்னா இந்த புக் படித்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகுது டேல் கார் தின எல்லா புக்கையும் நான் படிச்சிருக்கேன் ஸோ ஏதோ ஒரு இடத்துல அவர் சொன்ன ஒரு விஷயந்தான் ஸோ இந்த புக்குன்னு நான் நினைக்கிறதுனால இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் திரும்ப இந்த புக்கை நான் புரட்டி பார்க்குறப்போ அந்த விஷயத்தை நல்லா கண்டுபிடிக்க முடியல ஒரு வேளை முழுசாக இந்த புக்கை நான் திரும்ப படித்தா தான் கண்டுபிடிக்க முடியும் போல் ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தார்னா ஏன் லைஃப்பில் ரொம்ப கவலைப்படுறீங்க நீங்கள் என்ன இந்தியாலேயா பிறந்தீங்க அப்படின்னு கேட்டிருந்தார் அது ரொம்பவே அஃபென்சிவாக இருந்துச்சு ஒரு ரேசிஸ்ட் மாதிரி தோணுச்சு பட் ரொம்ப அஃபென்சிவாக அது அவர் சொல்லலை ஒரு ஃப்ளோவில் சொன்ன மாதிரி இருந்துச்சு பட் அது தப்புன்னு எனக்கு தோணுது ஸோ இந்த புக்கில் அவர் சொன்னாரா அப்படின்றது எனக்கு தெளிவாக தெரியல பட் டேல்காரணி ஏதோ ஒரு இடத்துல இதை சொல்லியிருந்தார் அவருடைய எல்லா புக்கும் நான் படிச்சிருக்கேன் பட் அவர் நமக்கு கொடுத்துட்டு போன விஷயத்த கம்பேர் பண்ணுறப்போ இது ரொம்பவே சாதாரண விஷயம் ஒரு வேளை அந்த சுச்சுவேஷனில் அந்த ஒரு டைமிங்கில் அமெரிக்கர்கள் இப்படி தான் யோசித்தாங்கன்ற ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம் பட் இதுக்காக நம்ம அஃபென்சிவ் ஆகி அவர் நமக்கு விட்டுட்டு போன நிறைய டைமண்ட்ஸை நம்ம வேணாம்னு சொல்லிடக்கூடாது கூடாது ரொம்பவே சிறப்பான புத்தகங்களை நிறைய எழுதியிருக்காரு அவருடைய புக் எல்லாத்தையுமே நான் சம்மரியாக அப்லோட் பண்ணுவேன் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்து நான் எந்த புக்கை பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோட மறக்காம ஷேர் பண்ணுங்க